இன்னைக்கு நாம கன்னி ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற சனி வக்ர பெயர்ச்சி 141 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம் அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன். கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருக்கிறாரு. அப்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய ஒரு நிலை. அப்போது கடன் இருக்குது அப்படின்னா கடன் குறையக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். அப்போது கடன் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். ஒரு சிலர் கடன் பூராத்தையும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு தன்மைகளையும் கூட உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் கடன் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு எதிரி இருந்து கொண்டே இருப்பார். ஆனால் இப்போது அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 141 நாட்களில் நீங்கள் அந்த எதிரியை விட்டு வெளியில் விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை அல்லது எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். இதை சரியான முறையில் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த உடல்நல தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் வித்தியாசமான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்து அது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றது. அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சனி பகவான் அங்கே இருந்தார் அப்படின்னா ஐந்து குறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி அதே சமயத்தில் பஞ்சம ஸ்தானத்தோட அதிபதி. யாரெல்லாம் குழந்தைகளால் தொந்தரவு பிரச்சனை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். ஏன்னா குழந்தைகள் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இடைவெளி இருக்கின்றது, ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒன்றிணைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அதே மாதிரி அந்த விஷயத்தில் அந்த ரெண்டு பேரும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு மந்தத்தன்மை டல்லாக இருந்தது, சரியான முறையில் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் நல்ல படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு விரும்பிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் படிப்பில் ஒரு நல்ல நாட்டத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அப்போ யாரெல்லாம் பதவி கிடைக்காமல் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அல்லது உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கின்றீர்களோ நல்ல உழைப்பை போட்டேன் ஆனால் அந்த உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரமும் ஒரு புகழும் பட்டென்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகளும் பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றார். அப்போது இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நெடு நாட்களாக அதாவது இருந்து கொண்டு ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அவ்வளவு தான், ஒரு 3-4 வருடங்களாக இழுத்தடித்து கொண்டே இருந்தது. ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தினால அது வேகமாக உக்கிரமாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது ராகு அப்படின்னாலே பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம். அதாவது இந்த பாம்பு கிரகம் அப்படிங்கிறது ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா? அப்போது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு உருவாக்கும். அப்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல அணுகு
அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையும் இருந்து போக போகிறாரு. அப்போது செவ்வாய் என்பது உங்களுக்கு ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தோட அதிபதி அல்லவா? அப்போது ஒரு நல்ல தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை, அதாவது எதையுமே பார்த்துக்கலாம், எதையுமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். மனதில் ஒரு திடம், தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை நிச்சயமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும், தகவல் தொடர்பு துறையில் வேலை இல்லாதவர்களுக்கு திடீரென்று வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஆறாம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அப்போ யாரெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகலை, எனக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வெற்றியை கிடைக்கக்கூடிய ஆறாம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அப்போ எக்ஸாம் எழுதி ஒரு வெற்றி அடையாமல் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக ஒரு மூன்று நான்கு தடவை தோல்வி அடைந்தேன், வெற்றியே கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ரமாக உக்ரமாக செயல்படும் போது நிச்சயமாக நிதானத்தை மட்டும் நீங்கள் இழந்துவிடக்கூடாது. ஏன்னா நிதானத்துக்கு காரகன் சனி பகவான் அல்லவா? அப்போது வக்ரமாகும்போது நிதானத்தை இழத்தல் தன்மையை கொடுத்துரும். அப்போது நிதானம் இழத்தல், ஆக்ரோஷம், கோபம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்க முடியலை, பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு சால்வாகக்கூடிய ஒரு தன்மையும், அதாவது விற்பனையாகாத நிலங்கள், பிரச்சனைக்குரியதாக உள்ள ஒரு நிலங்கள், சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகளையும் சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக உருவாக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாத்திரைக்காக, அதாவது நீங்கள் எந்த கடவுளை சென்று வழிபடணுமோ அந்த கடவுளை சென்று வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். ஆனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா இந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வரும். அப்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அன்னோன்யத்தை பகிர்ந்து கொண்டும் உள்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து அந்த ராகு பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து, கேதுவும் ராகுவும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து, அந்த கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சனி பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்களின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் பணம் டீல் பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு சியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரிகளையும் தொல்லைகளிலிருந்து நீங்குவதற்காக ஒரு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு தன்மை, அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டியை இழக்காமல் தான் தன்னுடைய அந்த சுய கௌரவத்தை இழப்பதற்கு ஆன ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் கூட அதற்கு இழக்காமல் தன்னுடைய இதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் போராடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஸோ அந்த விதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையுடனும் இருந்துக்கணும். அதாவது போட்டி பொறாமைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெடு நாட்களாக ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நெடு நாட்களாக ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தில், ஒரு திருமணமாகலை, ஒரு தொந்தரவாக இருந்தது, ஒரு பிரச்சனைக்கு உரியாத ஒரு விஷயங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும்.
அதாவது ஒரு மறுபிறவி இருப்பதைப் போல ஒரு உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகுதியாகவே இருக்கிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தை